Hey guys, welcome back to Cycle Chain. So, I am going to talk about the video. சோ அண்ணாத்தே ஸோ அண்ணாத்தே படம் பார்த்தீங்கன்னா நம்ம சிறுத்தை சிவா வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு, இம்மான் மியூசிக் பண்ணியிருக்காரு. ஸோ இதில் நம்ம ரஜினி சாரும் நயன்தாரா, கீர்த்தி சுரேஷ், குஷ்பு, மீனா, பிரகாஷ்ராஜ் பல எக்கச்சக்கமான ஆர்டிஸ்ட் வந்து இதில் நடிச்சிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துலாம். சரி, ஒரு அண்ணன் தங்கச்சி மிக பாச போராட்டம், அதாவது அண்ணன் தங்கச்சிக்கு உண்டான பாச போராட்டத்தில் என்னென்ன பிரச்சனை சந்திக்கிறாங்க, ஸோ அப்படின்றது தான் இந்த மொத்த படத்துடைய கதையை. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்துடைய பாசிட்டிவ் என்னன்னு பார்த்துலாம். ஸோ இந்த படத்துடைய பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரஜினி சாருடைய ஸ்க்ரீன் பிரசன்ஸ் தான். ஸோ இந்த வயசுலும் அருமையாக வந்து ஸ்க்ரீன் பிரசன்ஸ் கொடுக்குறாருன்னா அது நம்ம ரஜினி சாரால் மட்டும்தான் முடியும். ஸோ அந்த அளவுக்கு வந்து நம்ம ஸ்க்ரீன் பிரசன்ஸ் வந்து தலைவர் வந்து கொடுத்துருக்காருன்னு தான் சொல்லணும். ஸோ கெட்டப்லையும் சரி, ஆக்ஷன்லையும் சரி, ஸ்டைலையும் சரி, நம்ம தலைவர் அடிச்சிக்கவே முடியாது. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நம்ம ரஜினி சார் செம்மையான மாசான சீன்ஸ்லாம் செம்மையாக என்ஜாய் பண்ணி நடிச்சிருக்காரு. ஸோ அதில் ஸ்க்ரீன் பிரசன்ஸ் வந்து சூப்பராக இருக்குது ரஜினி சாருடைய ஸ்க்ரீன் பிரசன்ஸும். படத்துடைய பிஜிஎம்ஸ் அதாவது பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸும் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் சூப்பராகவும் இருக்குது. ஸோ அதே வகையில் சினிமாகிராஃபிக், ஸோ சினிமாகிராஃபிக் பார்த்தீங்கன்னா அந்த படத்து ஃபுல்லாகவே செட்டு தான். ஸோ இருந்தாலும் நல்லா கலர்ஃபுல்லாக ஒரு கிராமத்து மாதிரி இருக்க மாதிரி நல்லா கலர்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் ஒரு பாசிட்டிவாக நம்ம பார்க்கலாம். ஸோ நயன்தாராவும் கீர்த்தி சுரேஷும் அவங்கவுங்க கேரக்டர் வந்து கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ரஜினி சாரும் கீர்த்தி சுரேஷும் நயன்தாராக்கு தான் இம்பார்ட்டன் ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க தான் கிளீனாக நடிச்சிட்டாங்க. ஸோ அது எந்த வகையும் குறையும் இல்லை. ஸோ இந்த படத்துடைய நெகட்டிவ் அப்படின்னு பார்க்கும்போது தான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. ஸோ என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தாக போதுங்க. அப்படியே என்னடா படம் முடிஞ்சிருச்சா இல்லை வந்து இன்டர்வல் இல்லையா அப்படின்ற ஒரு ஃபீல் கொண்டு வருது. ஸோ ரொம்ப லேகாக போகுது, ஸ்லோவாக போகுது. ஆல்ரெடி இந்த கதை பழசானாலும் ஸோ அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட் நிறைய படத்தில் வந்துருச்சு. ஸோ சிறுத்தை சிவா வந்து எப்படி டைரக்ட் பண்ணிருக்காருன்னு சொல்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஸோ அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காரு இந்த படமும். ஸோ ரொம்ப லேகாக போயினே இருக்குது. ஸோ ரொம்ப ஸ்லோவாக போகுது. ஒரு கட்டத்துக்கு மேலே போச்சுன்னா ஐயோ என்னடா அது வந்து மாட்டிக்கணுமே, படம் எப்படா முடியும் அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே அந்த ஃபீல் வந்துருச்சு. ஸோ செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் சீக்கிரமாகவே முடியுது, கொஞ்சம் ஆக்ஷன் வருது. ஸோ சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சண்டை காட்சிகள் ஒரு ஒரு சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஏன்பா இதெல்லாம் நம்பர் மாதிரியாக இருக்குது, உண்மையில் நடக்குமா அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். அது ஒரு ரெண்டு ஒரு சீன் ரெண்டு சீன் வந்தால் பரவாயில்ல, வர சீன் எல்லாமே அப்படி தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் ஒரு மற்றபடி பார்த்தீங்கன்னா நம்ம ரஜினி சாரோட ஸ்க்ரீன் பிரசன்ஸ் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவங்க கேரக்டர்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் நிறைய ஆர்டிஸ்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. எத்தனை ஆர்டிஸ்ட் இருக்காங்கன்னு அவங்களுக்கே தெரியாத மாதிரி இருக்குது. அத்தனை ஆர்டிஸ்ட்டும் வந்து இந்த படத்திற்காக வந்து எடுத்திருக்காங்க. ஸோ மெயினான ஜெகபதி பாபு வந்து வில்லனாக பண்ணியிருக்காங்க. ஸோ அவரும் அவரோட ஆக்டிங் ஸ்கில்ஸ் எல்லாருக்கும் தெரியும். ஸோ செம்மையாக பண்ணிட்டாரு. ஸோ பொதுவாக ரஜினி சார் படம்னாவே இப்படி தான் இருக்கும்ப்பா, ஒரு கமர்ஷியல், ஒரு அதிரடி, ஒரு மாஸ், ஒரு ஆக்ஷன் பிளாக் அப்படியே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த படத்துல அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் வந்து படம் வந்து ஓரளவுக்கு ரொம்ப ஸ்லோவாக போகுது, லேகு. ஸோ நம்ம ரஜினி சாருக்காக தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது ஒரு கட்டத்தில். ஸோ ஒரு கட்டத்தில் என்னாலே உட்காந்து பார்க்க முடியல. ஸோ எப்பா விட்டா போதுண்டா அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ஃபீலை கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ஆனால் அவர்கள் பேக்ரவுண்ட் ஸ்கோர் அவர் ஒரு மியூசிக்கும் அவர் கரெக்டாக பண்ணிட்டாரு. ஸோ அது நீட்டாக இருக்குது. ஸோ படத்தை ஃபுல்லாக சென்டிமெண்ட்டை போட்டு அப்படியே ஃபிக்ஸ் பண்ணி ஃபில் பண்ணி வச்சுருக்காங்க. அப்படியே இந்த படத்தை பூராவே சென்டிமெண்ட் தாங்க. அண்ணன் தங்கச்சியுடைய பாசம் அடாடா போதும்பா சுவாமி அப்படின்ற மாதிரி அளவுக்கு வந்து கொண்டு வந்துட்டாங்க. அவ்வளோ சென்டிமெண்ட்டாக இருக்குது. ஸோ அவ்வளோ சென்டிமெண்ட்டாக நடிச்சிருக்காங்க. நம்ம ரஜினி சார் ஆக்டிங் எல்லாம் வேற லெவலாக இருந்தது. ஸோ கீர்த்தி சுரேஷ் ஆக்டிங் வேற லெவலாக இருந்தது. ஸோ நயன்தாரா அப்பப்போ வந்து போவாங்க. ஸோ அதுவும் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ மொத்தத்தில் அந்த படம் ஃபுல்லாகவே சென்டிமெண்ட் தான். ஒரு கட்டத்துக்கு மேலே போல ஐயோ என்னடா தெரியாமல் வந்து மாட்டிக்கணுமே சென்டிமெண்ட்டாக போதே அவருக்கு ரொம்ப கடுப்பாகவும் இருக்குது. ஸோ தலைவருக்காக பொறுத்திருந்து நம்ம படத்தை பார்க்க வேண்டிய சூழ்நிலை நம்ம மாட்டிக்கணும். ஸோ நம்ம சிறுத்த சிவா வந்து கண்டிப்பாக சொல்லியாகணும் அவரை பற்றி. ஸோ அவர் எடுத்த படம் வீரம், வேதாளம், விஸ்வாசம், இன்னும் வந்து சிறுத்தை, அந்த மாதிரி நிறைய படங்கள் இருந்து கொஞ்சம் சீன்ஸ் எல்லாம் எடுத்து எடுத்து அண்ணாத்தை உருவாக்கிட்டு வரது என்னவோ தெரியல. ஸோ அந்த வர இந்த படத்துக்கு வரக்கூட சீன்ஸ் எல்லாமே இந்த படத்துல வர மாதிரி இருக்குது. அப்படியே பார்க்குற மாதிரி இருக்குது. கிளைமேக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது வேதாளம் படம்னு நினச்சிட்டு நான் உண்மையாகவே. ஸோ ஏன் அப்படி பண்ணாரு அப்படின்றது தான் தெரியல. ஸோ அவரே ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அப்படி தான் இருக்கும், நிறைய படம் மிஸ் பண்ணி தான் எடுத்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்களாம். அது என்னவோ எனக்கு தெரியல. ஸோ படம் ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்குது. ஓரளவுக்கு வந்து ரஜினி சார் வச்சு நல்லா ஒரு மாசான படத்தை வந்து எடுத்துருக்கலாம் தான் என்னுடைய சஜஷன். மொத்தத்தில் அந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா தீபாவளிக்கு ஒரு கமர்ஷியல் என்டர்டெயின்மெண்ட் படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பி நம்ம போனோம்.
பட் வந்து இல்லை. ஸோ ஒன் டைம் வாட்சபிள் தான். ஸோ இருந்தாலும் ரஜினி சாருக்காக பார்க்கலாம், ஒரு வச்சு கண்டிப்பாக பார்க்கலாம் ரஜினி சாருக்காக. ஸோ தட்ஸ் வீடியோ காய்ஸ், இந்த வீடியோ இதோட ரன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சைக்கிள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க.